வணக்கம் நண்பர்களே, பார்ட் டைம் மூலயமா நீங்கள் மாதம் வந்துட்டு 30,000 ரூபா சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்துட்டு வேறு லெவலில் பணக்காரனாக இல்லைங்க. நாங்கள் சொல்கிற ஒரு சில விஷயத்தை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். டக்குன்னு வந்துட்டு செல்லில் ஒரு மெசேஜ், நடராஜ் பென்சில் கம்பெனியிலேருந்து நாங்கள் இந்த தகவலை உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறோம். நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 பாக்ஸ் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா உங்களால் வந்துட்டு மாதம் 30,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது வந்துட்டு அட்வான்ஸ், அதாவது இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஜாயினிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 15,000 ரூபா வந்துட்டு நாங்கள் உங்கள்ட்ட வந்து கேட்குறோம். முதல்ல எல்லாத்துக்குமே நாங்கள் 30,000 தான் வாங்கிட்டு இருந்தோம். பட் இந்த ஆஃபர் உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படின்றதுக்காக வந்துட்டு 15,000 மட்டும் நீங்கள் கட்டினாலே போதும், மாதம் நீங்கள் 30,000த்துக்கு மேலே வந்து சம்பாதிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சில ஐடி ப்ரூஃப்லாம் தேவை. உங்களோட வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிடைச்சா போதும். உங்களுக்கு இதில் வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட ஐடி கார்டு ப்ரூஃபையும் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் வந்துட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இதில் வந்துட்டு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறோம், நீங்கள் அதை மட்டும் இப்போ பார்த்துட்டு வந்துடுங்களேன். உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கான ஐடி கார்டு வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா 750 ரூபா வந்து கொடுங்க. உங்களோட ஐடி கார்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துடும், சென்ட் பண்ணிடுவோம் நாங்கள் உங்களோட நம்பருக்கே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் மூலியமாகவே எல்லா காப்பீஸுமே வந்து சென்ட் பண்ணிடுவோம். 15,000 ரூபா நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15,000 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ண உடனே எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். சாரி, வந்துட்டு உங்களோட அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோடனே நீங்கள் மாதம் மாதம் 30,000 சம்பாரிச்சிட்டே இருக்கலாம். அந்த 15,000த்தை நாங்கள் வாங்கி வந்துட்டு நாங்களும் வந்துட்டு இந்த மாதிரி சந்தோஷமாக சம்பாரிச்சிட்ருக்கோம். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு குறுந்தகவல் வருது, எத்தனையோ பேருக்கு நிறையா நண்பர்கள் நம்மள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் இதில் பணம் கட்டி கூட ஏமாந்துருக்காரு, நம்ம நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணார். அதுக்கப்புறமேட்டி தான் நான் விசாரிக்கக்குள்ள தான் தெரியுது இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர்கிட்ட வந்து கலந்துரையாடல் அப்போ பண்ணக்குள்ள தான் தெரியுது இது போல் நானும் ஏமாந்துருக்கேன் பாஸ் அப்படின்றாரு. உங்களுக்கெல்லாம் பிரச்சனைனா நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்ற மாதிரி அந்த காவடி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஓகே, எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நமக்குன்னு ஒரு இடத்த அடையணும்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி நீங்களும் ஓடிட்டு இருக்கீங்கன்னா நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியும். அதுல முக்கியமா நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றம். அடுத்தவங்க கிட்ட இருந்து நாம ஏமாந்து போறது மட்டும் இல்ல, நம்மள நாமளே பல இடத்துல ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கோம். தெரியாத விஷயத்த தெரியும்னு சொல்லி ஏமாத்திக்கிறோம். நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயத்த செய்ய முடியாதுன்னு நினைச்சு விட்டுடுறோம். சில சமயத்துல நம்மள நாமளே கட்டி போட்டுக்கிறோம். முதல்ல எந்த விஷயத்துக்காக போராடணும், எந்த விஷயத்த விட்டு கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் உங்களால வீட்லயா இருந்தாலும் சரி இல்ல ஆபீஸ்லயா இருந்தாலும் சரி அதுல வர்ற சவால்களை சமாளிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், நீங்க அதை கூட கிளிக் பண்ணி வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு குக்கு எஃப்எம் சொல்லி டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை வந்துட்டு ஓபன் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பேஜ் வந்துட்டு லோடிங் ஆகி ஓபன் ஆகும். ஓப்பன் ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் கேட்கும், நீங்கள் வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன லாங்குவேஜோ நீங்கள் அந்த லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க தேவைப்படுறது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ப்ரைம்னு சொல்லி கேட்கும், நீங்கள் அந்த ப்ரைமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ப்ரைமை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூப்பன் வந்து செலக்ட் ஆகும், அதை வந்து கேன்சல் கொடுத்துருங்க. டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு தெரியும், நீங்கள் அதை கேன்சல் கொடுத்தோம்னா இந்த கோடை வந்துட்டு அந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். டிஸ்பிளேவில் தெரியுற கோடை APHLR53 டைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் உபயோகின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வெற்றிகரமாக கோடு வந்து அப்ளை ஆகிடுது. அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பரை போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓடிபி வர வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். இப்போ பேமெண்ட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், யூபிஐ ஐடி மூலிமா வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதன் மூலிமா கூட பேமெண்ட் பண்ணலாம். அமேசான் பே மூலிமா கூட வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து பேமெண்ட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் வந்துட்டு இதில் எனேபிளாக இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், இது வந்துட்டு பொய் தான், இது ஃபேக் தான், இது 100% உண்மை கிடையாது. ஏன்னா நடராஜ் பென்சில் அந்த கம்பெனின்றது அது எவ்வளோ பெரிய கம்பெனி, அது அவங்க யாரையுமே தேடி போயெல்லாம் வேலைக்கு ஆள் எடுக்க மாட்டாங்க. அவங்களோட கம்பெனியில் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்கள வச்சு அவங்க மூலிமா ரெஃபர்லாம் வேணால் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி கேவலமாக ஸ்மால் லெட்ரு கேப் லெட்ரு கேவலமாக ஒரு டைப் பண்ணி ஒரு 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 ஃபார்மேட் இல்லாத அளவுக்கு வந்துட்டு கேவலமான இந்த மாதிரிலாம் மெசேஜ்லாம் அனுப்ப மாட்டாங்க. நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி போஸ்டர் அடித்து ஒட்டுறது, இங்கே வந்து ரோட்டு ஓரமாக செவத்தில் ஒட்டுறது அந்த மாதிரிலாம் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. நல்ல கம்பெனி வச்சுருக்கிறவங்க நல்லதாக வந்துட்டு வேலை உண்மையாலுமே வேலை கொடுக்குறவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி நீங்கள் அந்த போஸ்டில் இருக்கிறத நம்பி போய் யாரோ ஒருத்தர் சொல்லிவிடுங்க, எனக்கு தெரிஞ்ச யாரும் கிடையாது. ஏன்னா நண்பர்கள் வட்டாரத்தில் நானே அதை பார்த்தெல்லாம் போய் ஏமாந்துருக்கேன் நான்.
அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியாது. நீங்கள் இன்கேஸ் அந்த மாதிரி யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், பெட்டர், அதை பற்றியும் பேசலாம் நம்ம. ஓகே, அதாவது வந்துட்டு இந்த மாதிரி வேலையை தேடணும், வேலை உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஆஃபீஸில் கேட்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்கலாம். இந்த மாதிரி ரெஃபர் மூலிமா தான் உங்களால் வந்து இது பண்ண முடியுமே தவிர, மற்றபடி நார்மலாக இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுற போஸ்ட்லாம் நம்பி போகாதீங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நானும் இதே மாதிரி தான் நம்பி ஒரு போஸ்ட்டை நம்பி வந்துட்டு போகிறேன். நான் போய் வந்துட்டு அந்த கம்பெனியில் போய் கேட்குறேன், இந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, டேட்டா என்ட்ரி வேலைன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அந்த கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலன்ட்டு போனால் சிட்டுக்குருவி லேகியம் வைக்கிற வேலைன்ட்டானுங்க. அதாவது சார், இந்த மாதிரி நம்பர் கொடுப்போம், இந்த டேட்டா பேஸில் இருக்கவங்கள கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு இந்த லேகியம் வாங்கி சாப்பிடுங்க சார், உடம்புக்கு நல்லது, இது வந்துட்டு ஆண்மைக்குறி வந்து போகும் அப்படின்ட்டானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது. அப்படி நீங்கள் உண்மையாலும் இருந்தாலும் இங்கே காட்டுற வேலையாக இருக்கும், இங்கே காட்டுறது ஒரு வேலையாக இருக்கும், அங்கே போனீங்கன்னா அங்கே கொடுக்குற வேலை வேறையாக இருக்குமோ தவிர, மற்றபடி இது 100% ஜாப் செக்யூர் அப்படின்றது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பிலீவ் பண்ணாதீங்க, உடனே இக்னோர் பண்ணுங்கள். நீங்கள் 750 தானே கட்டி நம்ம வீட்டிலேருந்தே வந்துட்டு மாதம் 30,000 சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்படி வந்துட்டு அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா இந்த மெசேஜ் அனுப்புகிறான் பார்த்தீங்களா, அவன் சொந்தக்காரனுக்கு தான் முதல்ல அனுப்புவான். சொந்தக்காரனுக்கு அனுப்பிட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் எல்லாத்தையும் அனுப்பிட்டு எல்லாத்தையும் கோடீஸ்வரன் ஆகிட்டு தான் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்ககிட்ட வருவான். ஒரு கோடீஸ்வரன் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாஜிக்கலாக வந்துட்டு சொல்லுவாங்க, அதாவது சார் இதெல்லாம் வந்துட்டு நம்மளே வச்சுட்டு கூடாது சார், இப்போ 4 பேத்துக்கு போகணும் சார், இப்போ உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் சொல்லுவீங்க, இன்னொருத்தருந்து இன்னொருத்தர் இப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நான் இன்னும் பணக்காரன் ஆகல சார், அந்த மாதிரிலாம் நிறையா ஃபனி க்வெஷ்சன்ஸ்லாம் அவங்க அதாவது ஆன்சர்லாம் அவங்க கொடுப்பாங்க. எதையுமே பிலீவ் பண்ணாதீங்க. ஆன்லைன் மூலிமா வேலைகளை இந்த மாதிரி எந்த கம்பெனியுமே எடுக்க மாட்டாங்க. அண்டு இது வந்து ரிஜிஸ்டர்ட் கம்பெனி, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற கம்பெனி, நடராஜனா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மாதிரி இருக்கிற கம்பெனியில் இந்த மாதிரிலாம் வந்து கேவலமாக வந்துட்டு வேலையெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஐடி கார்டு ப்ராசஸ்க்கு வந்துட்டு என்ன ஹேருக்கு வந்துட்டு நான் ஐடி கார்டு ப்ராசஸ் வந்து நான் காசு தரணும், ஏன்னா நான் உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் என்னத்துக்கு தான் உனக்கு காசு தரணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேளுங்க. ஏன்னா நம்ம வேலை செய்கிற கம்பெனியில் யாராவது ஐடி கார்டுக்கு வந்து காசு கூடான்னு சொல்லுவாங்களா? அப்படி கேட்குறானா, மட்டமான கம்பெனி நடத்தும். ஓகே நண்பர்களே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம், பாய்.